ஜெர்மனியில் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் 2 மில்லியன் புலம்பெயர்ந்தோருக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஜெர்மனியில் சுமார் 2 மில்லியன் அகதிகள் வாழ்கிறார்கள். வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு உதவுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வேலை வழங்கும் நிறுவனங்கள் பல பணியாட்கள் கிடைக்காமல் திணறிக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே வேலையும் இருக்கிறது, வேலை தேடும் புலம்பெயர்ந்தோரும் இருக்கிறார்கள். ஆனால் வேலை தேடுவோருக்கு வேலை கிடைப்பதில் பிரச்சினை உள்ளது. ஆக இந்த இரு தரப்பினரையும் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் சிலர். விளைவு, ஒரு பிரம்மாண்ட வேலைவாய்ப்பு கண்காட்சி ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. DHL, மெக்டொனால்ட்ஸ், ஐகே மற்றும் சிமெண்ட்ஸ் எனர்ஜி உட்பட 40 நிறுவனங்களிலிருந்து வேலை வழங்குவோர் இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சியில் ஒன்று திரள மொழி பிரச்சினையை எதிர்கொள்ள ஒரு கூட்டம் மொழிபெயர்ப்பாளர்கள் தயாராக வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்த புலம்பெயர்ந்தோருக்கு CV தயாரிப்பதில் உதவுவர். இன்னொரு பக்கம் நேர்காணல்கள் நடைபெறுகின்றன. விடயம் என்னவென்றால், ஜெர்மனியில் 2036 வாக்கில் சுமார் 13 மில்லியன் பணியாளர்கள் பணி ஓய்வு பெற இருக்கின்றனர். இன்னொரு பக்கம் அதிக எண்ணிக்கையிலான அகதிகள், அதாவது கடந்த சில ஆண்டுகளில் சுமார் 2 மில்லியன் அகதிகள் ஜெர்மனியில் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இரு தரப்பினரையும் இணைப்பதுதான் தேவையான ஒன்றாக உள்ளது. ஆக நிர்வாக ரீதியில் சில நடைமுறை பிரச்சினைகள் இருந்தாலும் இதுபோன்ற வேலைவாய்ப்பு கண்காட்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுமானால் அவை இந்த இரு தரப்பினருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என குறிப்பிடப்படுகிறது.